الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد கணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த புத்தாண்டனுடைய நாட்களிலே சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஆஷூராவுடைய நாள் மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை ஆஷூராவுடைய நோன்பாக இருக்கிறது. பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாய் வலியுறுத்தி வைக்க சொன்ன நோன்புகளிலே இந்த ஆஷூராவுடைய நோன்பும் ஒன்றாக இருக்கிறது. முஹர்ரம் 10வது நாள், அதற்கு ஆஷூரா என்று சொல்லப்படுகிறது. ஆஷூரா என்று சொன்னாலே அதில் பெரிய 10 நிகழ்வுகள் நடந்தது என்று அர்த்தம் இருக்கிறது. இந்த ஆஷூராவுடைய நாளிலே 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் அவர்களை கௌரவப்படுத்தி 10 வகையான சிறப்புகளை வழங்கினான். எனவே இதை ஆஷூரா என்று சொல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே இந்த நாளில் நடந்ததாக இமாம் ஐனி என்ற பெரிய அறிஞர் தம்முடைய புகாரியுடைய விரிவுரை உம்தத்துல் காரி என்ற கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆஷூராவுடைய தினத்தில்தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்தான், அவர்களுக்காக கடலை பிளந்தான், ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் மூழ்கடித்தான். இரண்டாவது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே பெரும் வெள்ளப்பெருளையும் ஏற்பட்டது. உலகம் கண்டிராத வெள்ளப்பெருளையும், மலைகளை தாண்டி வெள்ளம் மிகப்பெரிய அளவிலே இருந்த ஒரு வெள்ளப்பெருளையும் அது. அந்த வெள்ளப்பெருளையத்திலே எல்லோரும் அழிக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களை தவிர அவர்கள் அனைவரும் ஒரு கப்பலிலே பாதுகாப்பாக ஏற்றப்பட்டார்கள். அந்த கப்பல் ஜூதி என்கிற மலையில் ஒதுங்கியது என்று குர்ஆன் சொல்கிறது. இது நடந்தது ஆஷூராவுடைய நாளில் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முடிவுக்காக காத்திராமல் தனது ஊரை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள். ஒரு கடலிலே பயணம் செய்தார்கள் கப்பலிலே. அப்போது அந்த கப்பலிலே ஒரு விபத்து ஏற்படவிருக்கிறது என்பதும், அந்த கப்பல் மனிதர்களை கொண்டு தாங்க முடியாமல் யாரேனும் ஒருவரை தூக்கி எறிய வேண்டும் என்ற நிலை வந்தபோது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலில் தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்களை மீன் விழுங்கி கொண்டது. அந்த மீனுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பிலிருந்து எதையுமே உண்ணக்கூடாது என்று. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வயிற்றுக்குள் இருந்து கொண்டுதான் லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக் இன்னி குந்து மின வாலிமீன் என்ற தஸ்வீ செய்து கொண்டே இருந்தார்கள். இறுதியாக அல்லாஹ் அவர்களை அந்த மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றினான். அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நாள் இந்த முஹர்ரம் 10வது நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து ஒரு தவறுக்காக பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். சொல்லப்படுகிறது 300 ஆண்டுகள் தௌபா செய்தார்கள் என்று. அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்ததாக அறிவித்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணற்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளும் இந்த முஹர்ரம் 10 என்று சொல்லப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதும் ஆஷூராவுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கியதும் இந்த ஆஷூரா நாள் என்று சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாள் என்று சொல்லப்படுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வை பறிபோனவின் அது மீண்டும் திரும்பி வழங்கப்பட்ட நாள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்ததாக அறிவித்ததும் இந்த ஆஷூராவுடைய நாளில் என்று சொல்லப்படுகிறது. இதை இமாம் ஐனி அவர்கள் பதிவு செய்து விட்டு சொல்கிறார்கள். இதில் வேறு சில கருத்துக்களும், ஒன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட நாள் என்றும், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய நோய் குணமாக்கப்பட்ட நாள் என்றும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அரசாட்சி வழங்கப்பட்ட நாள் என்றும் இன்னும் பல கருத்துக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். மொத்தத்தில் ஒரு விஷயம் தெளிவாகிறது, இந்த நாளில் பெரும்பெரும் சம்பவங்கள் நடந்துள்ளது என்பதை மட்டும் நாம் உணர முடிகிறது. அந்த வகையிலே இந்த நாள் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதை வலியுறுத்தினார்கள். அவர்கள் மக்காவில் இருக்கிற காலத்திலேயும் நோன்பு நோற்றார்கள். அறியாமை காலத்திலும் மக்காவாசிகள் ஆஷூரா நாளை கண்ணியப்படுத்தி வந்துள்ளனர். அந்த நாளில்தான் காபாவுடைய திரைச்சிலையை மாற்றுவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தவரை தனிப்பட்ட முறையில் நோன்பு வைத்தார்கள் என்று முவத்தா என்ற கிதாபிலே வருகிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஆஷூராவுடைய நாளிலே
எல்லா நபிமார்களும் நோன்பு வைத்ததாக ஒரு ஹதீஸ் வருகிறது. முசன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யௌமு ஆஷூரா தஸூமுல் அம்பியா அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆஷூராவுடைய நாள், நபிமார்கள் நோன்பு நோற்ற நாள். ஃபசூமுஹு அந்தும், நீங்களும் அந்நாளில் நோன்பு வையுங்கள். அந்த அடிப்படையிலே நபிமார்களை பின்பற்றி மக்காவில் இருக்கிற காலத்திலேயே பெருமானார் நோன்பு வைத்தார்கள். பிறகு மதீனா வந்தபோது யூதர்கள் நோன்பு வைப்பதைக் கண்டு காரணம் வினவிய போது, இது எங்கள் நபி ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் என்று சொன்னபோது, மூசா அலை இஸ்லாமுடைய இந்த மகிழ்ச்சியை கொண்டாட உங்களை விட நாங்கள் தகுதியானவர்கள் என்று சொல்லி, அன்று முதல் ஏறத்தால ஹிஜிரி 10 வரை, அதாவது 11 வரை அவர்கள் ஒஃபாத்தான வருடம், அது வரைக்கும் ஏறத்தால 10 நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஆஷூராவுடைய நோன்பு ஹிஜிரி 2 ஹிஜிரி 11 வரை நோன்பு நோற்றதற்காக கிட்டத்தட்ட 10 நோன்பு நோற்றிருக்கிறார்கள். வேறு எந்த சுன்னத்தான நோன்பையும் இந்தளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக வைத்தார்களா என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு 10 வச்சாங்க. அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் சொன்னார்கள், இதுவரை நான் ஒரு நோன்பு மட்டும் வைத்து வந்தேன், ஆஷூராவுடைய நோன்பு. அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தாக இருந்தால் 9 வைப்பேன் என்று சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், 9 அல்லது 10 வைத்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே சஹாபா பெருமக்களும் இந்த ஆஷூரா நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சஹி புகாரியில் வருகிறது. ஹஜரத் ருபையா என்ற பெண்மணி சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய குழந்தைகளையும் ஆஷூரா நாளன்று நோன்பு நோக்க சொல்வோம், அவர்கள் அழுதால் விளையாட்டு பொருள்களை கொடுத்து சமாளிப்போம் என்று சொல்கிறார்கள். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷூரா நோன்பு வைப்பதால் கடந்த ஆண்டினுடைய பாவங்களுக்கெல்லாம் அது பரிகாரமாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னதாக வருகிறது. இந்த நோன்பு குறித்து இன்னும் பல ஹதீஸுகளும் வருகிறது. ஒரு ஹதீஸே திருமதியில் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி கேட்டார்கள், ரமலானுக்கு பிறகு நான் எப்போது நோன்பு வைப்பது என்று. நபி அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதத்திலே நோன்பு வை, ஏனென்றால் அது அல்லாஹுடைய மாதம். அந்த முஹர்ரமிலே ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில்தான் அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரின் பாவத்தை மன்னித்தான், பின்னால் வரப்போகிற ஒரு கூட்டத்தாரின் பாவத்தையும் மன்னிப்பான் என்று சொன்னதாக வருகிறது. ஆஷூரா நோன்பு வைப்பதனால் வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை கிடைப்பதாகவும் சில ஹதீஸுகளில் காணப்படுகிறது. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், வருடத்தின் நாட்களிலே நோன்பு வைப்பதில் இந்த நாளில் வைப்பதை விட இந்த நாளில் வைப்பது சிறந்தது என்று எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் இரண்டை தவிர, ரமதானுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நோன்பு, ரெண்டு தான் நோன்பு வைப்பதற்கு சிறந்தது என்பது ரமதானும் ஆஷூராவும் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக இவ்வளவு சிறப்பும் மாண்பு மிக்க ஒரு நன்னாள் தான் இந்த ஆஷூராவுடைய நாள். அது வெள்ளிக்கிழமை என்றும் வருகிறது. வெள்ளிக்கிழமைக்கென ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், இந்த ஆஷூராவுடைய மகத்துவம் அறிந்து அந்த ஆஷூராவுடைய நோன்பை 9 அல்லது 10 வைத்து பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றிய நன்மையையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற இந்த அமலையும் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆஷூராவுடைய தினத்திலே குடும்பத்தார் உறவினர்களுக்கு செலவு செய்வதால் ஆண்டு முழுவதும் அல்லாஹ் விசாலமான ரிஸ்கை தருகிறான் என்ற கருத்திலும் பல்வேறு ஹதீஸுகளிலும் வருகிறது. எனவே அந்த நாளில் உறவினர்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வ ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.